ஹலோ ஃப்ரெண்ட், 5, 4, 3 எடப்பள்ளி வச்சு இந்த கோலம் ஆடி மாதத்துக்கு போட்டு பார்ப்போமா? பூவோடு சேர்ந்த மாதிரி இருக்கும், ரங்கோலியாக வாசலில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடுவில் 5, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். ஆறு பக்கமும் இருக்கிற புள்ளிகளை இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு நடுவில் சின்ன சின்ன உரத்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கும் கீழே ஒரு ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை இதோட சேர்த்துடலாம். நடுவில் 2 கோடு போட்டு கலர் கொடுக்குறோம், ஒரு வித்தியாசத்துக்காக தான். இப்போ இதோட ஓரத்தில் ஒரு இப்படி ஒரு சுத்து போட்டுக்கலாம். ஆறு பக்கமும் இப்போ போட்டுட்டோம். இப்போ பூ போட ஆரம்பிப்போமா? இங்கே இந்த ஒரு ஒரு இதுலேருந்தும் ஒரு ஒரு இதழ். ஒருத்தர் இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். அந்த பூவுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி பூவோட கலரை நீங்கள் மாற்றியும் போட்டுக்கோங்க.
இப்போ நடுவில் அதில் ஒரு ஒரு கோடு கழிச்சுக்கலாம். பெரிய பெரிய இதழாக நாலு இதழ் போட்டும் போடலாம். நமக்கு வந்து விருப்பப்படி இதழ்களை கூட்டியோ குறைச்சவும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ரவுண்டு இங்கேருந்து இப்படி ஒன்று. இந்த ஓரத்தில் ஒரு அழகுக்காக ஒரு மூணு புள்ளி வச்சுருக்கேன். இதுக்கு இடையில் ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.